Yeah. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்கி. ஸோ இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சில ப்ரின்ஸிபல்ஸை நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு விரும்பினேன். ஸோ அதில் ஒன்று தான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகள் அப்படின்றது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்பினேன். எதுக்காக அப்படின்னா, எதிர்பார்ப்புன்னும் போது ஒரு பலூன் மாதிரி அது ஊதும் போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அது வெடிஞ்சதுக்கப்புறம் அந்த பலூனை விட நம்ம மனசு ரொம்பவே சுருங்கி போயிடும் எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஸோ எதிர்பார்ப்புன்றது எப்போ சரியாகும் அப்படின்னா, அது நம்ம ஒரு விஷயத்தில் வைக்கிறோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அதனுடைய ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும்போது, அந்த மெச்சூரிட்டி இருக்கும்போது தான் எக்ஸ்பெக்டேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் சரின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் எதிர்பார்ப்புகள்ன்றது நிறைய விஷயத்தில் வைக்கக்கூடாது, அது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு அது இல்லைன்னா வரும்னு நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். அடுத்ததாக இரண்டாவதாக நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரின்ஸிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்து மேலேயோ இல்லை ஒரு நபர் மேலேயோ வைக்கக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். என்னடா அவன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுன்றான், நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றான் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நம்பிக்கை அப்படின்றது நமக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது உள்ளே இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இரும்பு மாதிரி இருக்கும், நிறைய தைரியத்தை நமக்கு கொடுக்கும். ஆனால் அதை வெளியில் எடுத்து ஒரு விஷயத்து மேலேயோ இல்லை ஒரு நபர் மேலேயோ நம்ம வைக்கும்போது அது ஒரு கண்ணாடி பொருளாக மாறிடும். அது எப்போ வேணாலும் பாதிக்கப்படலாம் இல்லை உடையலாம். ஸோ அதுக்காக தான் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு வேலை தேடி போகிறேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கும், சப்போஸ் அது கிடைக்கலனாலும் நான் வேறு ஜாப் என்னால் பார்த்துக்க முடியும்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த கான்ஃபிடென்ட் ஓகே வாட் நெக்ஸ்ட்டுன்னு யோசிக்க தோணும். ஆனால் அந்த ஜாப் தான் நான் நம்பி போயிட்டேன்னா ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். சப்போஸ் அந்த ஜாபே யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்னு வைங்களேன், அவரை நம்பி நான் போனேன் கண்டிப்பாக அவர் எனக்கு வேலை வாங்கி தந்துடுவேன் போயிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். சப்போஸ் வாங்கி தரலனா, அவர் இல்லைன்னா உள்ளே அதுவே நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவர் வாங்கி தரல என்ன நம்மளால் வேறு வேலை வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு ஜாப்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நல்லா பைக் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் வெளியில் எடுத்துகிட்டு போகிறோம், ரைட், அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆனால் எதிர்க்க வரவங்க நல்லா வருவாங்கன்றதை அந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது, அவங்க மேலே வைக்கக்கூடாது. ஸோ நம்பிக்கையாக இருங்க, அதே சமயத்தில் நம்ம எச்சரிக்கையாகவும் இருக்கணும். நம்ம நல்லா ஓட்டிடுவோம் அப்படின்றதுக்காக உள்ள நம்பிக்கை இருக்குன்றதுக்காக ஹெல்மெட் எடுத்துடாமல் போயிடக்கூடாது இல்லைங்களா. ஹெல்மெட் எடுத்துகிட்டு போகிறத விட போட்டு போகிறது சேஃப்டி. ஸோ அது மாதிரி தான். அடுத்ததாக நான் ஒரு பிரின்ஸிபல் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன காமிக்கல் ஸ்டோரி சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நான் அந்த பிரின்ஸிபலை பற்றி சொல்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நைட் டைமில் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் வீடே அலறுது, அதுக்கப்புறம் தெருவே அலறுது. ஸோ ஒரு எதிர் வீட்டுக்காரர் பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிட்டு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே போகுந்து என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்தது, ஸோ அவங்க அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது தான் பிரச்சனை. அப்படி என்ன பிரச்சனைன்னு இவர் கேட்குறாரு எதிர் வீட்டுக்காரர். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு என் அப்பா பேர் தான் வைக்கணும்னு நான் சொன்னேன், அதுக்கு அவள் அப்பா பேர் தான் வைக்கணுன்ற அவள் சொல்கிறா, ஸோ அதனால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை. அதுக்கு எதிர் வீட்டுக்காரன்னு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் ஐடியா சொல்கிறார். என்னென்னா, அந்த ஹஸ்பண்ட்டு கேட்குறாரு, உங்கள் அப்பா பேர் என்ன? முத்து. அவங்க மனைவி கிட்ட கேட்குறாரு, உங்கள் அப்பா பேர் என்ன? சாமி. ஸோ முத்துக்குமார சாமி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அப்பா சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே போனவரை எதிர் வீட்டுக்காரர் கூப்பிட்டு திருப்பி ஒரு டவுட் கேட்குறாங்க, முத்து ஓகே அது என் அப்பா பேர், சாமி ஓகே அது அவளுடைய அப்பா பேர், குமார் யாரு அப்படின்னு கேட்கும்போது அதை எதிர்கிட்டு சொல்றாரு, அது என் அப்பா பேரு, இருந்துட்டு போட்டோம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஸோ இப்போ நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கோம், டிசிஷன் மேக்கிங், முடிவெடுக்கிறது நம்ம லைஃப்ல நாமளாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி தான் ஏடா குடும்பமாக நடக்கும். ஸோ யாருமே இன்டர்ஃபை ஆக விடவே கூடாது டிசிஷன் மேக்கிங்கில். எதுக்காக அப்படின்னா, நாம் எடுக்கிற முடிவில் அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஏன் ஃபெயிலியராக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு ஒரு ஆறுதல் தரும். ஓகே இது நாம் எடுத்த முடிவு, நோ ப்ராப்ளம், நம்ம அடுத்ததாக எடுக்கிற முடிவு கிளியராக எடுப்போம், கரெக்டாக எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் தரும். ஆனால் அதையும் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் நம்ம லைஃப் லீட் பண்ணுறதுக்கான ஒரு சில அப்டாக், இதுவும் ஒரு அப்டாக்ல நமக்கு ஒரு அமைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான், ஸோ டிசிஷன் நம்ம லைஃப்பில் நம்ம எடுக்கலை அப்படின்னா, எடுக்க தெரியல அப்படின்னா, அவ இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் சரி, அவங்க தான் உலகத்தோடைய முதல் முட்டாள் அப்படின்றது என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நிறைய தடவை நானும் முட்டாளாக இருந்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்றதை ஸ்ட்ரிக்டாக அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஹேண்டில் சம் பீப்புள்ஸ், எப்படி ஒரு சில மக்களை கையாளணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதே போல் எப்படி
நம்ம அந்த விஷயத்தில் நம்மளுடைய ஆறாம் அறிவை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பொதுவான இடத்துல மணற்பரப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை நோக்கி ஒரு நாலு பேர் ஒரு பெண்ணை இழுத்துட்டு வராங்க. அந்த பெண்ணானவங்க ஒரு தவறான தொழில் செய்யக்கூடியவங்க. ஸோ நியாயம் கேட்கலன்னு வராங்க. ஸோ நியாயம் கேட்க வரல, இயேசு கிறிஸ்துவை மாட்டி விடணும்னு வராங்க. எதுக்காக அப்படின்னா, மோசஸுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது. அவருடைய சட்டத்தின்படி எப்படி என்னன்னா, யாராவது இந்த மாதிரி தப்பு செஞ்சாங்கன்னா கல்லால் அடித்து கொண்டுடணும். அதே சட்டத்தையே நம்ம இயேசு கிறிஸ்துவும் தீர்ப்பாக வழங்கிட்டார் அப்படின்னா, அப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக பூமிக்கு வந்தாரு? அன்பை போதிக்கணும்னு தான். அப்போ அன்பை போதிக்கிறவர் இப்படி அதே சட்டத்தை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு அவரை மடக்கலாம் அப்படின்றதுக்காக வராங்க. சப்போஸ் இயேசு கிறிஸ்து அன்பு தான் பெருசுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை மன்னிச்சு விட்டுறாரு அப்படின்னா, அப்போ மோசஸுடைய சட்டத்தை இவர் மீறிட்டாருன்னு சொல்லி இவர் மேலே கேஸ் போடலாம். ஸோ பாருங்கள், இவர் எப்படியா இருந்தாலும் மாட்டி விட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த கூட்டமே வருது. அப்புறம் அங்கேருந்த ஜனங்கள் எல்லாரும் மற்ற ஜனங்கள் எல்லாருமே கூட்டிட்டாங்க. இவர் யாருமே பார்க்கல, மணலில் கீழே எழுதிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து அவருடைய குரல் அந்த கூட்டத்தை நோக்கி பாயுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூடியிருப்பவர்களில் எவர் ஒருவர் தன் வாழ்நாளில் இதுவரை எந்தவித பாவமும் செய்யாதவரோ அவரே அப்பெண்ணை நோக்கி முதலில் கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் பைபிளில் அடுத்ததாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கு கூடியிருந்தவர்களில் முதியவர் உள்பட கலைந்து சென்றனர் அப்படின்னு. ஸோ பெரியவங்களா இருந்தா கண்டிப்பா வாழ்நாளில் ஏதாவது ஒரு சின்ன தப்பாவது பண்ணிருப்பாங்க இல்லைங்களா? ஸோ எப்படி டெக்னிக்கலா பதில் சொல்லியிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறமா கூட்டம் கலைஞ்சு போயிடுச்சு. அந்த பெண்ணு வந்து தன்னுடைய தப்பு நினைச்சு கண்ணீர் வடிச்சு மன்னிப்பு கேட்கறாங்க. ஓகே, தப்பை உணர்ந்து நீ கண்ணீர் விட்டுட்டாலே அப்பயே மன்னிக்கப்பட்டுட்ட, ஸோ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து போயிடுறாரு. ஸோ எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணியிருக்காரு பாருங்க. அதுதான் இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கும் நடந்திருக்கு. எப்படின்னா, ஒரு பத்திரிகை சந்திப்பு, அதில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து தாறுமாற கேள்வி கேட்குறாரு, பயங்கரமாக கேள்வி கேட்குறாரு அப்துல் கலாம் ஐயா கிட்ட. ஸோ அங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது எந்த மாதிரி கேள்வி இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், 200 கோடி ரூபாய்க்கு ராக்கெட்டு விடுறீங்க, இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது நாடே, இப்போ அது அவசியமா அந்த ராக்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு இந்த ராக்கெட்னால என்ன யூஸ் இருக்குது, இதனால் நாட்டுக்கு என்ன பயன், மக்களுக்கு என்ன பயன்றதை தெளிவாக ரொம்ப ரிலாக்ஸாக நம்ம ஐயா வந்து பதில் சொல்கிறாரு. அப்பயும் அவர் விடுற மாதிரி தெரியல. அதே மாதிரியான கேள்விகள், குறுக்கு கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிற அந்த ஜேர்னலிஸ்ட். அப்போ திருப்பி நம்ம அப்துல் கலாம் ஐயா ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த பத்திரிகையாளரை பார்த்து. பத்திரிகை, இது உங்களுடைய பணி என்ன, உங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவருக்கு எதுவுமே பதில் சொல்லலை பத்திரிகையாளர். அப்போ ஐயாவே அவர் சொல்கிறார் என்னென்னா, ஃபோர்த் எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோர் பில்லர்ஸ், அதாவது நம்ம நாட்டுக்கு மொத்தம் 4 தூண்கள் இருக்குது. ஒன்று நிர்வாகம், இன்னொன்று சட்டம், மூன்றாவது காவல்துறை, நான்காவது பத்திரிகை. ஸோ அந்தளவுக்கு முக்கியமான பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்படி என்கிட்ட இவ்வளோ கம்பீரமாக கேள்வி கேட்குறீங்க. அப்போ இந்த மாதிரி பல சிறுவர்கள், அதாவது பள்ளி குழந்தைகள்லாம் இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்குறாங்கன்னா அவங்க நினைக்க மாட்டாங்களா, இது எவ்வளோ பெரிய துறை? அப்போ இப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, இவ்வளோ கம்பீரமாக பேசுகிறேன், உங்களை மாதிரி வரணும்னு அவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களான்னு கேட்குறாரு. அப்போ பத்திரிகையாளர் கண்டிப்பாக நினைப்பாங்க, அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பட்டன் போடுங்க அப்படின்னாரு. அதாவது அந்த பத்திரிகையாளர் வந்து ரெண்டு பட்டனை கழட்டி விட்டு உட்காந்துருந்தார். அப்போ பாருங்கள் எப்படி சைலண்ட்டாக ஆஃப் பண்ணார். அந்த ப்ரெஸ் மீட் முடிகிற வரைக்கும் அவர் எந்தவித கேள்வியும் அதுக்கப்புறமா கேட்கல. ஸோ எப்படி அவர் சிக்ஸ் சென்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் ஒரு சில மக்களை நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் கற்றுக்கிட்டது. அடுத்ததான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ண நினச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்பில் நான் எப்படிப்பட்ட மக்கள் கூட ட்ராவல் ஆகணும், அதே போல் எப்படிப்பட்ட மக்கள், அதாவது நட்பாக இருக்கட்டும் சுற்றமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட மக்கள் என்னை சுற்றி இருக்கணும் அப்படின்றதில் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா சொச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உச்சி கூட்டிட்டு போகிற நட்போ இல்லை வேறு எந்த சுற்றமோ தேவையே இல்லை. அதே போல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அதே குறைய சொல்லி அதை சுட்டி காட்டுற ரிலேஷன்ஷிப் எதுவுமே நமக்கு தேவையில்லை, அப்படிப்பட்ட பீப்புள்ஸே நமக்கு தேவையில்லை. எப்படிப்பட்ட மக்கள் இருக்கணும் அப்படின்னா, என்னோடய பர்சனல் இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா கிட்டே நான் அடிக்கடி சண்டை போடுவோம், கோவப்பட்டு அதிகமாக கோவம் வரும். ஸோ சண்டை போட்டதுக்கப்புறமா என்னுடைய 15 வருஷம் நட்பு அவர்கிட்ட தான் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். அப்போ சொல்லுவார், நீ செஞ்சது தப்பு தான், ஸோ ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ, நீ படித்தவன், படித்தவன் மாதிரி நடந்துக்கோ. ஸோ உனக்கு 1000 பேர், உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் இல்லை வெளியில் யாராக வேணாலும் இருக்கட்டும், என்ன சொன்னாலும் நீ என்ன செய்யணுமோ உனக்கு தேவையானதை மட்டும் காதில் வாங்கிக்கிட்டு உன்னுடைய எய்மை நோக்கி போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். தேவையில்லாததுக்கெலாம் காதில் வாங்கிட்டு அதை மைண்டில் ஏற்றி ப்ரெஷர் ஆகிக்காத, தேவையில்லாததுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பாருங்கள், நான் செஞ்சது தப்புன்னு சுட்டி மட்டும் காட்டல, அதே சமயத்தில் நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ஆறுதலும் சொல்லல. என்ன தேவையோ எக்ஸாக்டாக சரியான நேரத்தில் சரியான விஷயத்தை நமக்கு மைண்டில் ஆணி அடித்த மாதிரி சொல்லணும், கரெக்டான டைரக்ஷன் கொடுக்கணும்.
அப்படிப்பட்ட பீப்புள் தான் வேணும். நம்மளுடைய நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்ததாக நம்மளுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான அப்டாக்கிள்ஸ் இருந்தாலும் அந்த அப்டாக்கிள்ஸுக்கு நம்ம அங்கேயே தடுத்து நின்றுடாமல், அதுக்கு முன்னாடியே நின்றுடாமல் அதை தாண்டி உடச்சிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு பீப்புள்ஸ் கூட கம்யூனிகேஷன்ஸில் இருந்தால் நம்ம லைஃப் உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில பிரின்சிபல்ஸ்லாம் இப்படிலாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதை சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான பிரின்சிபல்ஸ் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்கி. பாய்.